பசங்களா நல்லா படிச்சு அம்மாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் சரியா? ஆ சரிடா. இவங்களுக்கு எக்ஸாம் வந்தா எனக்குதான் கை கால எல்லாம் நடுங்குது. தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பசங்களா இங்க பாருங்க, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்மா, a² + b² = 2 universe. பசங்களா எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சிட்டீங்களா? அம்மா நான் படிச்சிட்டே இருக்கேம்மா. அம்மா நான் ஃபுல்லா படிச்சிட்டேம்மா, படிச்சு படிச்சு டயர்டே ஆயிட்டேன். அதான் அம்மா உங்களுக்கு ஜூஸ் கொண்டா வந்திருக்கேன், படிச்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? அம்மா நீங்க எனக்கு கொஞ்சம் நிறையவே கொடுக்கணும். அதுக்கு என்ன, இந்த குடிங்க. அம்மா எனக்கு கப்ல எல்லாம் பத்தாது, எனக்கு அப்படியே பாட்டிலோட கொடுங்க. இங்க கஷ்டப்பட்டு படிச்சது நானு, நீ போன் பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டியா? பசங்களா இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐபோன் வாங்கி தரேன். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகத்திலே உழகு. சரி நல்லா படிங்க. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் a² + b (c)(c)(c) படிச்சு படிச்சு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம். நீ வேலைக்கு ஆக மாட்ட. அண்ணன்கள் படிக்கிறாங்கல்ல, அண்ணனை டிஸ்டர்ப் பண்ண கூடாது, நீ அங்க போய் ஓரமா விளையாடு சரியா? ஓகேமா. ஷா என்ன படிக்காம நீ போன் பார்த்துக்கிட்டு இருக்க? அம்மா நான் ஃபுல்லா படிச்சிட்டேமா. அப்படியா, அப்படினா சரி. அண்ணா எழுது, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. என்ன எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சா? நீ என்ன வாங்குன? அண்ணா நான் எக்ஸலென்ட்னா அம்மாளுக்கு கண்டிப்பா போன் வாங்கி தர போறாங்க. என்ன எக்ஸலென்ட்டா? இது நான் என்னோட ரிசல்ட் பாக்குறேன். அண்ணா என்னடா ரிசல்ட் சொல்லுனா? நான் உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ அதை அம்மா கிட்ட சொல்லவே கூடாது. சொல்ல மாட்டே, சீக்கிரம் சொல்லுனா. நான் ஃபெயில் ஆயிட்டேன் டாலிஷே, எல்லாத்துலயும் 0. ஃபெயில் ஆயிட்டியா? என்னது எல்லாத்தையும் 0வா? அம்மா உன்னை கண்டிப்பா அடிக்க தான் போறாங்க. நல்ல மாட்டே என்கிட்ட. தம்பி இத அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதடா. சரினா? என் செல்ல தம்பி. இரு அம்மா கிட்ட சொல்ற, அம்மா உன்னை சும்மா குத்து குத்து போறாங்க. கடவுளே, என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகும். அம்மா நான் எக்ஸலென்ட் வாங்கிருக்கேம்மா. அப்படியா? என் செல்ல மகனே, ஐயோ என் செல்ல மகனே. ஆமா ஷாம், உன்னோட ரிசல்ட் என்ன? அம்மா நானும் எக்ஸலென்ட் வாங்கிட்டேம்மா. என்னது, நீ எக்ஸலென்ட் வாங்கிட்டியா? கடவுளே நீ என் வேண்டுதல் கேட்டப்பா, ரொம்ப நன்றிப்பா. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா ஒரு நிமிஷம் நான் தம்பி கிட்ட பேசிட்டு வரேன்மா. தம்பி நீ அம்மா கிட்ட என்ன சொல்ல வந்த? நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆனதே அது அம்மா கிட்ட சொல்லாம வந்த. உனக்கு எப்படிமா தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் பேசுனத நான் ஒட்டி கேட்டுட்டேன். தம்பி இது அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதப்பா. நான் அம்மா கிட்ட சொல்ல கூடாதுன்னா நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செய்யணும். சரிப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சரி வாப்பா. அண்ணா எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. இங்க வரம்பா.
இந்த தம்பி ஜூஸ். அண்ணா இங்க கொஞ்சம் வா. என்ன தம்பி? இதா என் கை, நான் ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கை வலுத்து. சரிப்பா. இந்தா என் காலி வலுத்து. அந்த பயம் இருக்கட்டும். அண்ணா எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா. ஆங்க வரேன் தம்பி. குடு. ஐயா கையில என்ன ஊட்டுது? இந்தா இதை ஊட்டி விடு. மெல்வின்னா பொக்கா. ஐயோ கீழே வந்துருச்சு. அண்ணா என் கண்ணு கீழே வந்துருச்சு, கொஞ்சம் எடுத்துதா. இதோ எடுத்துதரம்பா. மெல்வின் இது என்ன கட்ட பழக்கம்? பெரிய அண்ணன்ல அவனை போய் வேலை வாங்குறேன். நீ துப்பாக்கி தானே கீழே விழுந்தது, அதை நீயே எடுக்க வேண்டியது தானே? அம்மா பரவாயில்ல, விடுங்கம்மா, என் தம்பி தானே. அண்ணா என்னன்னா மெல்வின் உங்களை எப்படி வேலை வாங்குறான்? பரவாயில்ல விடு. என்னாச்சுப்பா? அம்மா அண்ணன் இந்த கிளாஸ் போட்டு உடைச்சிட்டா. என்னது? அண்ணன் கப்பு போட்டு உடைச்சிட்டானா? ஏச்சா ஏன் கப்பு போட்டு உடைச்ச? அம்மா நான் ஒண்ணும் போட்டு உடைக்கலம்மா. ஆமாம்மா மெல்வின் தான் போட்டு உடைச்சான். மெல்வின்? அம்மா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டமா, அத நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்னது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியா? அம்மா இது மெல்வினுக்கு தெரிஞ்சிருச்சுமா, அவன பிளாக்மெயில் பண்ணி நான் என்னெல்லாம் சொல்றேனோ செய்யணும்னு சொல்லிட்டான். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இங்க பாசாம நான் எதை நினைச்சு கோவப்படுறது? நீ ஃபெயில் ஆயிட்டான்னு கோவப்படுறதா? என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு கோவப்படுறதா? நீ எது வந்தாலும் அம்மா கிட்ட சொல்லல, நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஷா நீ ஃபெயில் ஆனது தப்பு இல்ல, ஆனா அது அம்மா கிட்ட மறைச்ச பத்தியா, அதுதான் பெரிய தப்பு. மெல்வின் இதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அண்ணனை பிளாக் ஃபைல் பண்ண பத்தியா, இது அதை விட பெரிய தப்பு. இந்த மாதிரி தப்பை இனிமேல் பண்ண கூடாது, புரியுதா? சாரிம்மா. மெல்வின் போய் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணே சாரிமா. பரவாயில்ல தம்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.